தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு. உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com. நாம நிறைய வித்தியாசமான திருவிழாக்கள், விசித்திரமான நம்பிக்கைகளை பார்த்திருப்போம். அந்த வகையில் ஒரு வித்தியாசமான நம்பிக்கையை கொண்ட ரொம்பவே விசித்திரமான திருவிழாவை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஈரோடு மாவட்டம் தாளவாடி பக்கத்தில் இருக்கிற கும்டாபுரம், ஊர் பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல? ஆமாங்க, அந்த ஊரில் தான் டிஃப்ரெண்டான ஒரு திருவிழாவை கொண்டாடிட்டு வர்றாங்க. 300 வருஷம் பழமை வாய்ந்த பீரேஸ்வரர் கோயிலில் தான் இந்த திருவிழா நடக்குது. நாமெல்லாம் திருவிழானா என்ன பண்ணுவோம்? மஞ்சள் தண்ணி ஊற்றுவோம், கலர் பொடி போடுவோம், மிஞ்சி மிஞ்சி போனால் கழனி தண்ணி கூட ஊற்றுவாங்க. ஆனால் இங்கே இவங்க சாணி அள்ளி அடிக்கிறாங்க. அட, ஆமாங்க, அதுக்கு அவங்க ஒரு கதையும் சொல்கிறாங்க. அந்த கதை என்னென்னா, சில நூற்றாண்டுகளுக்கு முன்னே இந்த கோயிலில் இருக்கிற சிவலிங்கத்தை பக்தர் ஒருத்தர் எடுத்துகிட்டு போய் சாணங்கள் கிடக்கிற குப்பமேட்டில் எரிஞ்சிட்டாராம். இந்த ஊரை சேர்ந்த மாட்டு வண்டி ஒன்று குப்பமேட்டு மேலே ஏறி போகும்போது ஒரு இடத்துலேருந்து ரத்தமாக வந்துச்சான். ரத்தம் வழிஞ்சதும் உடனே இதை பார்த்த மக்கள் அந்த இடத்த தோண்டி பார்த்தப்போ சிவலிங்கம் இருந்தது தெரிய வந்திருக்கு. அப்போது ஒரு சின்ன பையனோட கனவுல வந்த சுவாமி தீபாவளி முடிஞ்சு 3வது நாள் சாணத்திலிருந்து தான் மீண்டெழுந்ததின் நினைவாக சாணியடி திருவிழா நடத்தணும்னு சொன்னதாகவும், இதையடுத்து மூதாதையர் வழிகாட்டுதல் படி இந்த விழாவை கொண்டாடிட்டு வர்றாங்க இந்த கிராமத்து மக்கள். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, தீபாவளி முடிஞ்சு 3வது நாள் தான் இந்த விழாவை கொண்டாடுறாங்க. அப்போது கொண்டாடணும்னு முன்னாடியே பசுமாட்டோட சாணத்தை சேகரித்து கோயில் பின்னாடி ஒரு இடத்துல நிறைய குமிச்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஊர் குளத்துலேருந்து கழுத மேலே சுவாமியோட சிலையை வச்சு ஊர்வலமாக கோயிலுக்கு எடுத்துகிட்டு வர்றாங்க. கோயிலில் பண்ணுறதோட இல்லாமல் கோயிலுக்கு பின்னாடி குமிச்சு வச்சுருக்காங்கல்ல சாணம், அதுக்கும் சிறப்பு பூஜைகள்லாம் பண்ணுறாங்க. பூஜை முடிஞ்சப்புறம்தான் இருக்குது கச்சேரி. அட, ஆமாங்க, பூஜையெல்லாம் முடிஞ்சப்புறம் அந்த சாணத்தை உருண்டையாக உருட்டி ஒருத்தவங்க மேலே ஒருத்தர் அந்த சாணத்தலையை அடிச்சுக்கிறாங்க. நம்ம ஊர் சைடு மஞ்சள் தண்ணி ஊற்றி விளாசுவாங்கல்ல, அதே மாதிரி தான். இதில் இவங்க அவங்கன்னு இல்லாமல் சின்ன வயசுலேருந்து வயசானவங்க வர பாரபட்சமே இல்லாமல் ஜாலியாக விளையாடிட்டு அதுக்கப்புறம் குளத்தில் குளித்து பீரேஸ்வரரை கும்பிட்றாங்க. இதுதான் இந்த திருவிழாவோட ஸ்பெஷல். அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.